திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இந்த மாதம் நன்மைகளை கொடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பாருங்க, மூணு கிரகங்கள் வக்ரமாகறாங்க. குரு வக்ரம், செவ்வாய் வக்ரம், அதே போல பார்த்தீங்கன்னா புதனும் வக்ரமாகிறார். இயற்கையாகவே உங்களுடைய இதுதான் ராசி. ராசி இந்த ராசிக்குள்ளேயே பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் வந்து மீசமாய் இருக்கிறார் இல்லைங்களா. இப்ப செவ்வாய் யார் உங்க ஜாதகத்துலேன்னா பத்தாம் அதிபதி, தொழிலை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அஞ்சுன்னு சொல்லக்கூடிய குடும்ப ஒற்றுமை, குழந்தை, குலதெய்வம், உங்களுடைய அதிர்ஷ்டம், இதெல்லாம் சொல்லக்கூடியது உங்களுக்கு செவ்வாய் தான். இந்த கடகராசிக்கு செவ்வாய் இது வரைக்கும் ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நீசமா இருந்தார். அப்ப என்ன ஆயிருக்கு, தொழில பெரிய வளர்ச்சி இல்லை, வருமானம் குறைவாக இருக்கிறது, குடும்பத்துல சில சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாமே ஏற்பட்டு இருக்கும். ஆனா இங்கேதான் இருப்பார். ஆனா ஆறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா வக்ரம் ஆகிறார். வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும். இது வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி, நீசனை நீசன் பார்த்தால் உச்சம், உச்சனை உச்சன் பார்த்தால் நீசம் அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்கு. அதுல நீசம் பெற்ற கிரகம் உங்களுக்கு வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக அது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும். அப்போ தொழில் வளரும். ஆறாம் தேதிக்கு மேலே தொழில் வளர்ச்சிகள் உண்டு, குடும்ப ஒற்றுமை உண்டு, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள், குழந்தைகள் மூலமாக தேவைப்படக்கூடிய ஒரு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்கள் மூலமாக ஒரு பெயர் புகழ், ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும். எப்பவுமே அஞ்சாம் இடம் ஜாதகம் என்னதான் பலமாக இருந்தால் நிறைய யோகங்கள் இருந்தாலும் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் நல்லா இருந்தாதான் ஜாதகர் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்லதையும் அனுபவிப்பார், எல்லா யோகத்தையும் அனுபவிப்பார் அப்படிங்கிறதா உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சூரியன். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் தான் இருக்கார், பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஆறாம் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ இரண்டாம் அதிபதி உங்களுக்கு சூரியன் பணம், பொருளாதாரம், குடும்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து சூரியன். அப்போ அவர் வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கும் பொழுதுக்கு ஓரளவுக்கு தொழிலே கெட்டாலும் ஏதாவது ஒரு வழியில கடந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா பண வரவோ, ஏதாவது வருமானத்துக்கு உண்டான விஷயங்கள், பொருளாதாரத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த சூரியன் மூலமாக நமக்கு ரோல் பண்ணி கொடுத்துருப்பார். இப்ப அவர் வந்து ஆறாம் வீட்டுக்கு போக போகிறார். ஆறாம் வீட்டுக்கு இரண்டு ஆறு தொடர்பு ஏற்பட்டாலே பார்த்துக்கோங்க, வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பளத்தோட நல்ல வருமானத்தோட வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு இடமாற்றம் பண்றீங்க, வேலைக்காக வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் மூவ் பண்ணும்போது நிச்சயமாக நடக்கும். இருப்பினும் ஆறில் சூரியன் வரும்பொழுது கடன், நோய், வழக்கு இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப இதற்காக நோய்க்காக செலவு செய்ய வேண்டியது அல்லது கடன் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகம் சார்ந்தது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு இடமாற்றத்துக்கு அப்புறம் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். அடுத்தது புதன். இந்த புதன் பாருங்க உங்களுக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சாம் வீட்டில் தான் இருக்கிறார். அதுவும் அதே இடத்துல தான் இருப்பார். பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து வக்ரத்துல இருக்கார். பொதுவா பாருங்க உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமான்னு பாத்துக்கோங்க. புதன் வக்ரமாக இருந்தால் ஒரு வெளிநாடு பயணங்களோ அல்லது சகோதரர்கள் மூல உதவிகளோ, ஒரு கம்யூனிகேஷன் லெவல், உங்களை தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகிறது, நிறைய பேருடைய பழக்கங்கள் அதிகமாகிறது, புதிய புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறது, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, ஒரு நிம்மதியான தூக்கம், அதாவது புதன் வக்ரமா உங்க ஜாதகத்தில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சகோதரர்கள் மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்புகள், அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க, கொஞ்சம் காரியங்கள் எல்லாமே தடையானாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு அவர் வந்து ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இருக்காரு, தடையானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா செய்யறது நல்லது ஓகேங்களா. அடுத்தது பாருங்க சுக்கரன். இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி. அப்போ கடகராசிக்கு சுக்கரன் நேரா உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்காரு. இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். யாரு ராசியில பத்தாம் அதிபதியான செவ்வாய் இருக்காரு, அதே போல அவரே உங்களுக்கு வந்து அஞ்சுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. அப்ப சுக்கரனும் செவ்வாயும் பார்த்துட்டா வீடு சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல ஒரு நல்ல லாபங்கள் அல்லது வீடு மனை சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கரன்னா லக்ஸரியான கார் எல்லாம் சொல்லுவோம், அதே போல சொந்த வீடு அமைப்பு எல்லாமே சுக்கரன் தான். அதே போல செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நிலங்கள், கனரக வாகனங்களை சொல்றது இதெல்லாமே செவ்வாய்க்கு வந்து நிலங்கள் வாங்குறது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இதெல்லாமே செவ்வாய்க்கு இருக்கு. அப்ப நேருக்குமே அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு செவ்வாய் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகமா ஆறாம் தேதிக்கு மேல வர்றதுனால இந்த சுக்கரனுடைய பார்வையும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.
இருக்கும். அது மட்டும் இல்லாம சுக்கரன் நாலாம் அதிபதி, அவர் வந்து உங்களுக்கு கேந்திரம், ஏற்கனவே அவர் கேந்திராதிபதி தான், கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் யோகம், விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கேந்திராதிபதியான சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு இருக்கிறார். இது அவருடைய வீடு, இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு. ஏழாம் வீட்டுல வந்து இருக்கும்பொழுது நிச்சயமாக வீடு, மனை, சொத்து சொகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவர் மூலமாக மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும், அல்லது அம்மா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர்றது இருக்குன்னா அதுவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. எல் சுக்கரன் இருக்கும்போது குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குடும்பத்துல ஏதாவது பொண்ணு பார்க்கறது, எதிர்பார்த்த வரன் கிடைக்கிறது, இப்படிங்கறது எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க, சுக்கரன் 11ஆம் அதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப 11ஆம் அதிபதியானவரும் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்க ஜாதகம் மூலமாக உங்க பார்ட்னருக்கு லாபம், அது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விபரீதமாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க இருவருக்குமே ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கர பகவான். அடுத்து நான் இயற்கையாக சொல்லியிருக்க உங்களுக்கு குரு, இந்த குரு பாருங்க, உங்க நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம், குரு வக்கர பயிற்சினா என்ன, சனி வக்கர பயிற்சினா என்ன, ராகு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து வீடியோல கொடுத்துருப்போம். இப்ப உங்களுக்கு குரு, இந்த குரு வந்து வக்கரத்துலதான் இருக்க போகிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. அப்ப 9 அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், உயர்கல்வி, அப்பா, இதெல்லாமே. அப்போ உங்க ஜாதகத்துல குரு வக்கரமாக இருந்தால் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமாக நடந்துகிட்டு இருக்கும். அல்லது உங்க ஜாதகத்துல குரு வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாமே தாமதப்படுத்துங்க. ஏதாவது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது, ஆனா இப்பதான் பிரச்சனையே வரும். ஏன்னா எந்த கிரகங்கள் வந்து வீக் ஆகுதோ அப்பதான் அந்த பிரச்சனையே நமக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வருமானத்தோட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வக்கரம் இல்லைன்னா பண இழப்புகளோ, உங்கள் லாபங்கள் வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகளோ, மூத்த சகோதரர்கள் மூலமாக சில சில மனக்கசப்புகளும் ஏற்படும். அதனால குரு வக்ரம் இல்ல பெருசா லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அதே போல கடகம், கடகமே எப்படா அவங்க வெளியே போவாங்க அப்படின்றது இருக்குது. அஷ்டமச்சனி எப்படா வெளியே போகிட்டு இருக்கு. இருப்பினும் தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அஷ்டமச்சனியில பாதிப்புகளே இல்லை. நிறைய ஜாதகத்தை நல்லா சொன்னதுனால நான் சொல்றேன், நல்ல தசைகள், நல்ல புத்தி. அதே போல பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு யோக கிரகங்கள், இயற்கை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம்னா அவங்க எல்லாம் தசை புத்தி நடந்துட்டு இருக்கும்போது இந்த அஷ்டமச்சனியால பெரிய பாதிப்புகள் இல்லை. சனி பகவானுக்கு பகையாக இருக்கக்கூடியவரோ அல்லது ஜாதகத்துக்கு அப்போசிட்டா இருக்கக்கூடிய தசாபுத்தி நடக்கிற காலத்துல மட்டும்தான் கடகராசிக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்குது, அதுதான் உண்மை. இப்ப அப்படியே பார்க்கும் பொழுது குரு வக்கரத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா போங்க. லாபம் இது கொடுக்குற அது கொடுக்குற, ஒரு அமௌண்ட் போட்டா 10 அமௌண்ட் வருது, அதனால நம்ம அந்த வேலையில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணவே வேண்டாம். இப்ப ஷேர் மார்க்கெட்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்ப 3ல கேது இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, எம்எல்எம் சம்பந்தப்பட்டது, சீட்டு சம்பந்தப்பட்டது, யாரோ ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, கூட பிறந்தவங்களுக்காக ஏதோ ஒரு பண உதவிகள் செய்யறது, அல்லது பணத்தை வாங்கிட்டு அவங்க கிட்ட அவமானப்படுறது, இதெல்லாமே 3ல கேது இருந்து பண்ணி கொடுக்கும். 3ல கேது இருந்தா முயற்சிகள், அதாவது நீ எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, இதற்கு எவ்வளவு பொறுமைகள் தேவை, உங்களுடைய ஞானம் என்ன அப்படின்னு சொல்றது எல்லாம் தான் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. ஆனா இப்போ உங்களுக்கு அஷ்டமசனியோட சேர்ந்து நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்து பண்ணுங்க அப்படிங்கறத உண்மை. நேரம் குருவுடைய பார்வையும் கேதுக்கு மேல பெறதுனால குரு வக்கரமாக இருந்து பார்வை பெற்றாலும் குருவுக்கு உண்டான தன்மை தான் வக்கரமா இருந்து நிறைய பேர் கேள்விகளாக கேட்பாங்க, குரு வந்து வக்கரம், வக்கர பார்வை ஏதாவது பாதிப்பு உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க. குரு எந்த இடத்தில் இருந்தாலும் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார், பார்க்கின்ற இடத்தை கொடுப்பார். அது திதிசூன்யமாக இருந்தாலும் சரி, முடக்கானாலும் சரி, வக்கரமானாலும் சரி, அதே போல அஸ்தங்கதமே ஆனாலும் சரி, அஸ்தங்கதம் வலு இல்லைன்னு அர்த்தம், நீசமானாலும் வலு இல்லைன்னு அர்த்தம், ஒளி இல்லைன்னு அர்த்தம். இப்படி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பார்வைக்கு பலன் உண்டு. அதாவது அது நல்ல இடத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா ஃபுல்லா 100% அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கும். கொஞ்சம் பாதகமாகவோ கொஞ்சம் அஸ்தங்கதம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 80% 70% கண்டிப்பா செஞ்சு கொடுக்குமே தவிர அந்த குரு பார்வை நமக்கு கெடுதலை செய்யவே செய்யாது. அப்ப குருவினுடைய பார்வை கேது மேல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஞானம், இறை வழிபாடு, ஆன்மீகம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குருமார்களை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமா உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்குது, உத்தியோகம் மாற்றங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை பண்ணுங்க. மற்ற வேற எதுலையுமே நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணவே வேண்டாம். ஒரு உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இடம் நல்லா இருந்து ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம்
ஆதாரமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.